ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முப்பதமான கஷ்டமாக ஆயிடுச்சு தான் ஸோ ஆப்பரண்ட் டீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீம் எம்ஆர் அப்படிங்கிற ஒரு டீம்ங்காய் ஸோ அவங்களுடைய கில் அடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த கில்லிக்கு யாராச்சும் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் அப்படின்னா தாராளமாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் டிஸ்ட்ரிக்ஷனில் இருக்கக்கூடிய கில் அடிக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிடுங்க அதாவது பிடிச்சிருந்தா இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் எங்களை சீரியஸாகவே நொறுக்கு நொறுக்கு நொறுக்குனாங்க நல்ல டஃப் கொடுத்து அடிச்சாங்க சீரியஸாகவே வேறு லெவல் அண்ட் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள வெல்லைக்கன் ஆன் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துவிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது தயவு செய்து இங்கே மேட்ச் கேட்கணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி கேட்காதிங்க ஏன்னா நெட்டு ரொம்ப இஷ்யூ ஆகுது நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடிய நேரம் ஒரு டோர்னமெண்ட்டில் இருக்குது அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா மிக மிக இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் அதாவது ஒரு ஒன் டைம் எல்லாத்துக்கும் பொதுவானதுதான் ஸோ ஒருத்தர் வந்து காலை கட் பண்ணி விட்றாரு அப்படின்னா தயவு செய்து கண்டினியூஸாக கால் அடிக்காங்க இரிட்டேட் ஆகும் அவருக்கு ஏன்னா அவங்க எதாவது முக்கியமான டோர்னாமெண்ட்டில் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க அட்டன் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ அந்த டைமில் நீங்கள் அப்படி கால் பண்ணிகிட்டே இருக்கும்போது ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகும் ஸோ அதனால தான் தயவு செய்து ஒரு கட் பண்ணி விட்டாங்களோ அவங்களே ரிட்டன் அடிப்பாங்க அப்படி இல்லாட்டி ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் கழிச்சு அடிங்க ஒரு பிரச்சனை இல்லை சரி ஓகே நான் நம்மளால் முடிஞ்சது சொன்னாச்சு நீ எல்லாமே உங்கள் இது ஸோ தை ஏன்னா எனக்கு ரொம்ப வாட்டி அப்படி நடந்திருக்கு ஸோ அதனால தான் நான் சொன்னேன் ஓகே நம்ம மேட்சை பற்றி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா டீம் எம்மா வேறு லெவலில் அடிச்சு பிஸ்டல் போ மேட்சை விட்டு போல போலன்னு போலந்தாங்க ஸோ இந்த டவுனில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள்கிட்ட கண்ணம் இல்லை ஒன்றும் இல்லை ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்க அப்புறம் டெசடிகள் மட்டும்தான் எங்களால் எடுக்க முடியும் ஸோ இவங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் எடுத்து வச்சிருந்தாங்க ஆனால் ரெண்டு பேர் பார்த்தீங்க அப்படின்னா எம் ஃபை எடுத்து வச்சுருந்தாங்க இங்கே ஒருத்தர் வந்து யாரும் நாக் பண்ணிட்டாங்க ஆனால் யார் அப்படின்னு வந்து தெரில ஆப்போனண்ட் டீமில் அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் டீமில் வந்துட்டு பகவத் அண்ட் நான் ஆடினேன் அப்புறம் சுபின் மிஸ்டர் சுபின் ஆடினார் அண்ட் ஜாக் ஸ்பேரோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேரி பாட்டர் ஆடினாரு ஸோ ஆப்போசிட் டைமில் டீமில் பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் லக்ஷின் அண்ட் மிஸ்டர் ப்ளாக் மிஸ்டர் போலோ மிஸ்டர் லார்டு நாலு பேருமே ஆட்டாங்க ஸோ வேறு லெவலில் ஓபி விட்டார் நம்மளுடைய மிஸ்டர் சுபினுனுக்கு ஓகே அவரை கில்லில் எடுத்துருவார் ஹாரி பாட்டர் வந்து ஃபஸ்ட்டு பிளட் எடுத்துருக்காங்க

ஓகே என்கிட்ட வேறு ஹெல்த் இல்லை நாற்பத்தாறு ஹெல்த்து தான் இருக்குது நம்ம டீமில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் நாக் ஆக நாக் ஆகிட்டாருன்னு சொன்ன வெளியே போகிறது கூட மாட்டீங்களாடா என்னடா நீங்கள் வேறு லெவலில் மிஸ்டர் சுபின் வந்தார் ஆனால் அடிப்பாராக வேறு லெவலில் அடித்தார் கை ஸோ சுற்றி குளோவில் போட்டுருவாரு போட்டுவிட்டாரு போட்டுட்டாரு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆப்பன் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்கிறாரு பார்ப்போம் அவர் என்ன பண்ணுவார் இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து பொறுத்து தான் காய்ஸ் பார்க்கணும் பார்ப்போம் ஆக மெடிக்கல் மெடிக்கே சுத்தார் இவருமே இல்லை ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஆப்பரண்ட் வந்து ஒருத்தர் தான் இருக்கார் நம்ம மிஸ்டர் சுபின்னு அண்ட் மிஸ்டர் டீம் எம்ஆரில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஒருவர் இருக்காங்க பார்ப்போம் அடிப்பாரா மிஸ்டர் சுபின் இல்லாட்டி செத்து மடிவாரா அப்படிங்கிறது வந்து பொறுத்து தான் பார்க்கணும் அவரும் அங்கிட்ட இங்கிட்டு தான் செய்கிறாரு ஸோ ஒருத்தர் புஷ் பண்ணுறாரு அடிப்பாரா வேறு லெவலில் நாக் பண்ணி போட்டார் வேற லெவலில் நாக் பண்ணி போட்டார் எடுப்பாரா மாட்டாரா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்கு தான் ஓ பை வேற லெவலில் யா ஸோ ஒன் ஓஸ் டூ அர்ட்டு ஸோ தரமான சேகை ஓகே மூஞ்சில் அடிக்கலாம் அப்படின்னு கிளம்பி பார்த்திங்க அப்புறம் சென்றோம் ஸோ சென்ற இடத்துல வந்து ஆகி போச்சு ஏன்னா யாரையுமே நாக் பண்ண முடியலை மிஸ்டர் சுபின் வந்து வேறு லெவல் ஃபார்ம் வாங்கிட்டு இருந்தார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு அடி அடிச்சுட்டு சுற்றி க்ளோவல் போட்டார் ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்புறம் நான் ஒத்துக்கு அந்த சைடு தனியாக கடந்து அடிச்சுட்டு நடந்தேன் யார் அடிச்சேன்னு எனக்கே தெரியாது பார்த்தீங்க அப்புறம் ஹேரி பாட்டர் வந்து டேமேஜ் பண்ணி விட்டாங்க ஸோ பார்த்திங்க அப்புறம் வந்து மெடிக்கிட்டு தான் சுற்றினார் வசமாக மாட்டிக்கிட்டார் வசத்தப்பு இல்லாமல் வேறு லெவல் ஜாக்ஸ்வர் அண்ட் ஹாரி பாட்டர் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒருத்தர் முடிச்சு விட்டாங்க அண்ட் லக்ஷ்மி பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் வேறு இல்லை ஸோ இருந்தாலுமே அவர் அடிக்க ட்ரை பண்ணார் அவருடைய தைரியத்தை பாராட்டியே ஆக வேண்டும் ஐயா அப்படின்ட்டு அவர் டைத்திங் வந்து மெடிக்கிட் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஏன்னா அவர் லூட்டு பொறுக்கிட்டு இருந்தது பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணிச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டர் பிளாக் அசால்ட்டாக இருந்து லூட்டு சுற்றாரு இந்த மெடிக்கிட் சுற்றாரு ஸோ அது மிகப்பெரிய தவறு அவர் வந்து பின்னாடி உள்ள கேப்பை வந்து அடைக்காமல் போட்டுவிட்டார் மிஸ்டர் சுபின் இந்த இடத்துல டவுன் ஆயிருக்காரு அவர் கில்லு எடுத்து விட்டார் நம்ம லக்ஷின் ஸோ ஒன் ஒன் தான் பார்ப்போம் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது வந்து பொறுத்து தான் பார்க்கணும் ஜாக் ஸ்பேரோ வெயிட் பண்ணுவீங்களா இல்லை ஹேரி பாட்ருக்கு போய் ஹீல் பண்ணுவீங்களா ஆகா மெடிக்கி தான் இருக்கான் இனிமே ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா போய் ஹீல் பண்ணலாம் ஏ அந்த சைடு கேப் இருக்கியா போ ப்ரோ ஜாக் ஸ்பேரோ ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க ஆப்போசிட் டைரக்ஷனில் கேப் இருந்து ஸோ ஆனால் அதில் போய் இது ஈஸியாக ஹீல் பண்ணியிருக்கலாம் சரி ஓகே அவர் பண்ணவில்லை அதை இவர் என்னையா இவரும் அவரை ஹீல் பண்ண போக மாட்டேங்காரு இவர் அடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்காருன்னு நினைக்கிறேன் ஆஹா ஆப்பனண்டர் ஹீல் பண்ணிட்டாங்க யா பண்ணிட்டாங்க என்ன என்ன பண்ணுவார் ஒன்எஸ்எஸ் டூ சுச்சுவேஷனை எப்படி சாண்ட் ஹேண்டில் பண்ணுவார் அப்படிங்கிறத வந்து பொறுத்து தான் பார்க்கணும் முடிச்சு விட்டுட்டாரு நம்மளுடைய மிஸ்டர் பிளாக் ஸோ வேறு லெவலில் முடிச்சாங்க இப்போ த்ரீ ஒன் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் லீடிங்கில் இருக்கிறாங்க பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு ஜோன் சென்டர் பிடிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ ஜோன் சென்டர் இல்லை பிடிக்கலன்னா இப்போ பேட்டி இருக்கிறாங்க நம்மளுடைய மிஸ்டர் போல் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் உள்ள நுழைஞ்சிட்டாரு ஜாக்ஸ்பரை ஒரு ரெண்டு அடி அடிச்சிட்டாரு தரமான அடி ட ஹெல்த்தே இருக்காது ஆகா இங்கிட்டு நம்ம மிஸ்டர் லார்டு பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக ஒரே ஒரு ஹெல்த்து தான் இருக்குது இவரு ஹெல்த்தில் ஆகா வேறு லெவல் வேறு லெவல் ஃபுல் பாடி டேமேஜ் ஸோ போய் அடிப்படா அப்படிங்கிறது வந்து பொறுத்து தான் பார்க்கணும் அடிச்சிருடா அடிச்சிருடா ஸோ ஓகே இவனை அடிக்க முடியலை என்னால் இனி அடர்ந்த ஒரு டீமை பார்ப்பானால் ஓகே நான் இதை வந்து அடைச்சு விட்டுட்டு போயிருவேன் நான் பண்ணோம் ஸோ அது வந்து நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அந்த பார்த்திங்க அப்புறம் த்ரீ வெஸ் த்ரீ தான் ஸோ த்ரீ வெஷஸ் த்ரீ அடிப்போமா அப்படிங்கிறது வந்து பொறுத்து தான் பார்க்கணும் கேஷ் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்புறம் ஒருத்தரை டவுன் பண்ணியாச்சு ஸோ ஆப்போசிட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் தான் இருக்கிறாரு ரெண்டு பேரும் வந்து நாக் டவுன் பண்ணிட்டாங்க ஜாக்ஸ்வரும் நம்ம டீமில் இல்லை ஆனால் நம்மள ஆடு வந்து பார்த்திங்க அப்புறம் ஹீல் பண்ணி விட்டாரு மிஸ்டர் பிளாக்கை ஓகே ஆகா உள்ளே வந்துட்டேன் ஐயா உள்ளே வந்து எதுக்கு டவுன் ஆகினே தான் மிச்சம் ஸோ எதுக்கு காட்டுக்கு போனால் பாம்பு கடி வாங்கணும்னு எனக்கும் தெரியலை ஸோ சேர்ந்தே வந்துருக்கலாம் பாப்போம் த்ரீ டூ அப்படிங்கிற சிட்டுவேஷனில் இருக்கிறது ஸோ பார்ப்போம் மிஸ்டர் டீம் எம்ஆர் பார்க்கப்போ என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி ஆடுறாங்க வெயிட் பண்ணி ஆடுறாங்க ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு சரி என்னை நம்ம வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக பிரித்து அடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஐ திங்க் பாப்போம் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம இனி தனித்தனியாக போனால் அவங்க த சேர்ந்து வந்து நம்மளை தவிர்த்துருவாங்க வேண்டாம் அப்படின்னு ஆகா அங்கே பாருங்கயா படையே கிளம்பி வருது ஸ்பார்டன்ஸ் வீரர்கள் கிளம்பி வந்து விட்டார்கள் என்று ஓகே நம்மளுடைய மிஸ்டர் லக்ஷன் பார்த்தீங்க அப்புறம் க்ளோவா போட்டு போட்டு பார்க்குறாரு ஐயோ ஏதாவது பண்ணணும் பண்ணணுன்ட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்புறம் நான் ஐ திங்க் வந்து அது நானாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லக்ஷின் கிட்ட சுற்றிட்டு வந்தார் லக்ஷின் ஸோ நானும் ஒரு ஓபி அடித்தேன் அவரும் ஒரு ஓபி அடித்தார் பார்த்தீங்க அப்புறம் பதினெட்டு ஹெல்த்தில் தப்பிச்சார் நான் தப்பிக்கலானா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்புறம் மிஸ்டர் சுபினா மிகப்பெரிய தப்பு பண்ணிவிடுவார் வேறு லெவல் பதினெட்டு ஹெல்த்தில் ஒருத்தர் அடிப்படை எக்ஸாமு டேலண்ட்டாக அவருக்கு சீரியஸாகவே எங்கள் ரெண்டுத்தையுமே வேறு லெவலில் அடிச்சு முடிப்பார் அவர்கிட்ட வந்து அஞ்சு ஹெச்பி மட்டும்தான் இருந்தது ஸோ அதனாலே பார்த்தீங்க அப்புறம் அவர் வந்து ஜோனில் மாட்டி செத்து செத்துப்பிட்டார் ஏன்னா எப்படி சொல்கிறது அவரால் வெளியே போக முடியாத சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டார் காஷ் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்புறம் ஸோனில் மாட்டிக்கிட்டார் இல்லாட்டி கூட கண்டிப்பாக அடிச்சிருப்பாரு ஓகே இப்போ த்ரீ த்ரீ அப்படிங்கிற சுச்சுவேஷனில் போயிட்டுருக்குது இருக்குது ஸோ கட்லேஷ்வாலை யார் எடுப்பா அப்படிங்கிறது வந்து பொறுத்து நான் பார்க்கணும் காஷ் அண்ட் மறந்துனாங்க காய் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்புறம் அவருடைய கில்ட் ஐடி நம்பர் இருக்குது ஸோ அவர் கேட்டேன் ப்ரோ சேனல் லிங்க் ஏதாச்சும் சேனல் ஏதாச்சும் வச்சிருக்கீங்களா அப்படின்னு இல்லை ப்ரோ சேனல்லாம் இல்லை ப்ரோ நீங்கள் ஆனால் ஈர்த்திக்கு கொஞ்சம் வெளியே தெரிய வாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னார் கண்டிப்பாக ப்ரோ டேலண்டட் டீம்ஸ் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்து தான் ப்ரோ டெஸ்வாய்ஸோட மெயின் குறிக்கோள் அப்படின்னு சொன்னேன் அவர் ஓகே ப்ரோ ரொம்ப தே தேக்ஸ் ப்ரோ அப்படின்னு சொன்னார் அதனால தான் அதை அதனால தான் நம்ம இந்த வீடியோ என்னை போட்டோங்க ஸோ அளவு சப்போர்ட் பண்ணுங்கள் டேலண்டட் டீம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே டேலண்டட் டீம்ஸ் தான் நான் அதுக்குண்டு யாரையுமே குறை சொல்ல போதில்லை ஸோ வெளியே தெரியாமல் ப்ரோ இவ்வளோ மேட்ச் ஆகிருக்கோம் ப்ரோ எல்லா அடிச்சிருக்கோம் வெளியே தெரியாமல் இருக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா எங்களால நீங்க வெளிய தெரிய போனாங்க ஓகே பாப்பா மிஸ்டர் லார்ட் டீமில் இருக்க ரெண்டு பேர் லாக்டவுன் ஆயிட்டார் ஸோ மிஸ்டர் லார்ட் அண்ட் மிஸ்டர் ப்ளாக் மட்டும் தான் இருக்கிறார் நினைக்கிறேன் ஸோ ஐ திங்க் ஆகா இவர் என்ன குளோவால்கெல்லாம் பாஞ்சி ஓடுறாரு பாய்ஞ்சி ஓடுவியா ஓட்டா சிறுத்த மாதிரி வந்து அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லி சுற்றி போட்டு அடிச்சிருக்காரு ஸோ என்கிட்ட வேறு ஹெல்த் இல்லை ஜாக்ஸ்வராக தான் முடிச்சிட்ருக்காரு வேறு லெவல் ஆஹா சுற்று போட்டுட்டாங்க ஐயா சுத்து போட்டுட்டாங்க ஹாரி பாட்டு பண்ணிங்க அப்புறம் அந்த போக்கர் எம்பிபாட்டி எடுத்துகிட்டு ஒரே ஆளுக்கு அழுச்சி பிடி பூய்யா ஆடிதாங்க விட்டே மாட்டாங்க ஹாரி பாட்டர்லாம் ஓகே த்ரீ ஃபோர் அப்படின்னு வந்து டிஸ்ட்ராய்ஸ் வந்து ஒரு ரவுண்ட் லீடிங் வச்சிருக்காங்க பார்ப்போம் இந்த ரவுண்ட் கேப்டவுனில் என்ன நடக்குது அப்படிங்குறத வந்து பொறுத்து தான் பார்க்கணும் கேப்டனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது சென்று கவுசை பிடிக்கிறது வந்து ஒரு நல்ல விதமான டிப்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஆனால் அதுவும் மைண்ட் யூஸ் பண்ணி அடிக்கக்கூடிய டீமாக இருந்தால் ஈஸியாக அடிச்சு போட்டுருவாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மிஸ்டர் போல வந்துட்டு சென்று பிளாக் ஹவுஸ் வந்துட்டார் அது சென்று கவுஸ் வந்துட்டு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டு வெளியே போயிட்டார் ஸோ ஏன்னு தெரில இப்போ பார்த்திங்க அப்புறம் அவங்க இந்த வீட்டிலேயே இருந்துடலாம் ஸோ அப்படியே அது வந்து மிக ரொம்ப சேஃப் தான் இந்த வீட்டில் இருந்தால் கடைசி டைமில் கூட போய் அடித்து அட்டாங்க எடுத்துக்கலாம் ஸோ ஆனால் அதை அவங்க பண்ணலை அவங்க வேறு என்னதோ பண்ணணும்னு ட்ரை பண்ணி ஜாக்ஸ்பரை ஒரு அடி அடிச்சுட்டு வேறு லெவலில் குளோவல் போட்டார் அவர் ஸோ நான் எங்கேயோ சுற்றிட்டு வரேன் ஆகா வேறு லெவல் மிஸ்டர் சுமின் வந்து ஆப்பனட் வந்து நம்ம லார்டு கில்லி இல்ல நல்லா டேமேஜ் பண்ணிட்டார் ஸோ ஹெல்த்தே இருக்காது பார்ப்போம் ஆகா ஹேரி பாட்டர் அழுத்துவாரா அழுத்துவாரா இல்லை 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 ஜஸ்ட்டு மிஸ்ஸாக இருந்தால் ஹேரி பாட்டர் மிஸ்ட்டு காலாக இப்பாரு ஆண்ட ஒரு தப்பிச்சிட்டாரு ஆக அங்கே அழுத்திட்டு இருக்கிறாங்க ஹேரி பாட்டர் அழுத்திட்டாங்க ஐயா அழுத்திட்டாங்க ஸோ பாப்பா மிஸ்டர் பிளாக் வந்து சுற்றிட்டு வராருன்னு நினைக்கிறேன் ஸோ மிஸ்டர் போல என்ன பண்ணுறாரு மிஸ்டர் போல ஆஹா நாலு ஹெல்த்தில் அடிச்சிருக்காரு அவர் தர மிஸ்டர் லார்டு வந்து வந்துட்டுருக்காரு ஸோ ஆப்பனில் இருக்கிறது நான் மட்டும்தான் நினைக்கிறேன் ஆமாம் ஐயா ஆமாம் நான் மட்டும்தான் ஐயா இருக்கிறேன் ஸோ ரொம்ப மோசம் எதுக்கு குளோவால் உடச்சுட்டு இருக்கேன் எனக்கே தெரியல ஸோ ஆனால் இங்கே ஏதோ எனிமே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஸோ அதனால தான் உடைச்சிட்டு இருக்கேன் ஓகே இங்கே இந்த சிச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா வேணா லெவலில் இருக்கும் ஸோ எஸ் ஒன் ஃபோர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் எனக்கு தெரியல மரநாடி விழுந்துச்சு ஆனால் பார்த்தீங்க அப்புறம் நான் வந்து ஒருத்தர நாக்டவுன் பண்ணிட்டேன் எப்படியோ ஆண்ட ஒரு புண்ணியத்தில் ஸோ வேன லெவலில் ஒருத்தர நாக்டவுன் பண்ணேன் ஸோ அவரை கிள்ளுதானையாக எடுத்தேன் அது உங்களுக்கு பொறுக்கு என்ன ஒரு அடிங்கிறியா குளோவால் உடச்சி ஐயோ தரமான செய்கையாக எனக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியலை அந்த இடத்துல நான் என்னால் முடிஞ்சளவு பண்ணி பார்த்தேன் பார்த்திங்க அப்புறம் மூணு ஹெல்த்தில் தான் இருந்தேன் ஸோ இப்படியா ஒரு மெடிக்கிட்டே சுற்றிடலாம் அப்படின்னு பார்த்து ஆண்ட ஒரு பின்னரில் சுற்றிடலான்னு சுனாப்பானா சுற்றிடுடா மெடிக்கிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சுற்றி போட்டு தாங்க ஸோ பார்த்திங்க அப்புறம் நம்ம மிஸ்டர் லாடோ வந்து சுற்று போடக்கு கிளம்பிட்டாரு ஸோ சுற்று போடாருன்னு பார்த்தா அவருக்கு வந்து நெட்டு கட்டு மாதிரி நிற்கிறாரு ஸோ என்னன்னு தெரில அவருக்கு அண்ட் பார்த்தீங்க அப்புறம் லாஸ்ட்டில் கரெக்டாக வந்துட்டார் ஸோ ஆப்பனண்ட் பார்த்தீங்க அப்புறம் மூணு பேருமே இப்போ முன்னாடி போயிட்டாங்க வாடா வந்து அடியாக வாங்கிட்டு போடா அப்படின்ட்டு ஸோ அவன் ஆப்பனண்ட் நம்மளுடைய டெஸ்ட்ராய்ஸு பார்த்தீங்க அப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டுருந்தாங்க அப்படின்னா அப்படியே ஹோல்டப் பண்ணிட்டாங்க சரி என்ன வெயிட் பண்ணி ஆடுவோம் மேட்ச் எடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி ரொம்பவே ஹோல்டப் பண்ணி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்திங்க அப்புறம் ஜாக்ஸ் வேற ஹாரி பாட்டு மட்டும் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு ஐடியா போட்டுருக்காரு ஆனால் சுற்ற அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அது வந்து ஹேரி பாட்டருக்கு தெரியாமல் போயிடுச்சு ஸோ ஹேரி பாட்டர் என்ன நினைச்சாருன்னா ஆ இங்கே வேண்டாம் இருப்பா நம்ம சுற்று போட்டு அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சது அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ ஏன்னா ஆஹா வேறு லெவல் ஓபியா வேறு லெவல் ஓபி ஒயிட் நிஞ்சா ப்ரோக்கு வேற வேறு லெவல் இது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்யம் ஸோ மிஸ்டர் சுபின் இந்த ஹெல்த் வேறு இல்லை ஆகா ஜாக்ஸ் வேற கொஞ்சம் முன்னா நாக்டவுன் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல தான் ஒரு தரமான சம்பவம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எஸ் கரெக்ட் இந்த இடத்துல தான் எல்லாருமே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி உள்ள வருவாங்க ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தர் வேற லெவல் மைண்ட் யூஸ் பண்ணுவார் சீரியஸாவே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிஸ்டர் சுபின் உள்ளே வந்துடுவார் ஸோ வந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஹாரி நாக் டவுன் ஆயிடுவார் ஸோ இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மட்டும் தான் ஆப்பனர் என்ன பண்ணுவாருன்னு பாருங்க படுத்து கடந்து அடிப்பார் யா வேற லெவல் மைண்ட்டு பார்த்தீங்க அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு நிமிஷத்துல நான் பதேறிட்டேன் சீரியஸ் ஏன்னா எப்படி சொல்றது மூணு பேர் ஆறு பேர் உள்ளே இருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல ஒருத்தர் படுத்து கிடந்து அடிக்கிறாரு அப்படின்னு அவருக்கு மைண்டை பார்த்துக்கிடுங்க ஏன்னா எப்படி சொல்றது நம்ம வந்து கவனிக்க மாட்டோம் அவர் செத்து போயிட்டார் அவர் டெத் பாக்ஸை தான் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம் மாஸ்டர் பிளான் யா வேற லெவல் பிளான் சீரியஸ் ஆகவே ப்ரோ ஏன்னால் எனக்கு கூட மண்டையில் அப்படி ஒரு அறிவுலாம் வராது வாழ்க்கையெல்லாம் ஆனால் உங்களுக்கு வந்திருக்கேன் ஸோ வேறு லெவல் நம்ம ஒரு வடிகட்டின முட்டால் அப்படிங்கிறது வந்து ஊர்வலத்துக்குலாம் தெரியும் சரி ஓகே இப்போ ஃபிஃப்த் ரவுண்ட் வந்தாச்சு ஃபிஃப்த் ரவுண்டு வந்து ஃபிஃப் ஃபைவ் ஃபோர் அப்படின்னு சுச்சுவேஷனில் இருக்குது ஆக ஃபைவ் ஃபோர்னு சொன்னு வாய் முடிக்கலாம் அதுக்குள்ளே என்னையா அஞ்சு கழுத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டீங்க ரொம்ப மோசையா நீங்கள் அப்படின்னு சொன்னு வாய் முடிக்கலாம் ஆப்பனில் பார்த்தீங்க அப்புறம் மூணு பேர் நாங்கு ஸோ வந்த ஸ்பீடில் எல்லாத்தையுமே நாக்க மாட்டாங்க மிஸ்டர் போல மட்டும்தான் இருக்கிறாரு ஆனால் போலவும் பார்த்திங்க அப்புறம் ரொம்பவே தவறு பண்ணுறாரு ஸோ ஏன் அப்படின்னா சுற்றி அடைச்சிட்டு கூட அழகாக மெடிக்கிட்டு சுற்றிருக்கலாம் ஆனால் அது அவர் ஆஹா ஹாரி பாட்ற இடத்துல நாங்கள் டோனே பண்ணிவிட்டாங்க ஆஹா ஜாக்ஸ் வேறு வேறு லெவலும் முடிச்சு விட்டாரியா தரமான சேவையை ஸோ அடுத்த ரவுண்டுமே பார்த்திங்க அப்படின்னா சென்டர்ஸாக தான் வந்திருக்கு ஸோ சிக்ஸ் ஃபோர் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்குது பாப்போம் இந்த மேட்ச்சில் டெஸ்ட்ராயர்ஸ் வின் பண்ணுவாங்களா அப்படி இல்லாட்டி நம்மளுடைய டீம் எம்ஆர் வின் பண்ணுவாங்களா ஸோ டீம் எம்ஆர் வின் பண்ணாங்க அப்படின்னா என்ன மேட்சஸ் இருக்குது ஸோ டெஸ்ட்ராய்ஸ் வின் பண்ணாங்கன்னா செவன் சி ஃபோர் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் மேட்ச் வின் ஆகுறோம் பாப்போம் என்ன நடக்குதுன்னு ஆகா ரெண்டு காலைக்குன்னு உள்ள சாடிட்டாங்க யா சாடிட்டாங்க போச்சு போச்சு ஸோ ஓகே யாஸ் இந்த மேட்சோட வின்னர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராயஸ் தான் ஸோ ஃபோர் செவன் அப்படிங்கிற இதில் முடிச்சிருக்காங்க ஓகே யாஸ் இந்த வீடியோ ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே யாஸ் நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் மங்கள் இது முடிவு வருவது உங்கள் பகவத்காஷ் லவ் யூ